இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வந்து ஒரு புதுசாக ஒரு ஓஎஸ் விடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஆனால் அந்த ஓஎஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. அந்த ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிறத விட ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்குது. எல்லாமே செமையாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதனை பற்றி இன்ஃபர்மேஷனை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனே கிளிக் கொடுங்க. ஸோ இதனால் நான் போடுற எந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வந்து ஒரு புதிய ஓஎஸ் விட போகிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா வந்து விண்டோஸ் 10 பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14, 2025 அன்றைக்கி இதோட சர்வீசஸ்லாம் ஸ்டாப் ஆக போகுது. ஆனால் என்ன ஓஎஸ் கரெக்டாக வெளியே விட போகிறாங்க, அதோட நியூ ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, அப்படி என்ன அதில் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்றது வந்து நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதுதான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிறையா பேர் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்போம், அதாவது நிறைய பேர் போட்டிருப்பாங்க விண்டோஸ் 21 வந்துச்சு அதனால் விண்டோஸ் 21 விட போகிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 தான் வரும், விண்டோஸ் 11 விட போகிறாங்க, இல்லை விண்டோஸ் 12 விட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் படித்த வரைக்கும் மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் பேஜ்லேருந்தே பார்த்தேன், அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி விண்டோஸ் 11 வருதா, அந்த மாதிரி ப்ராஜெக்ட் எதுவும் ஒர்க்கிங் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, அதாவது விண்டோஸ் 11 அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவங்க எதிரும் ஓப்பன் பண்ணலை, இன்னும் அவங்க வந்து இதுக்கான ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு ஓஎஸ் விட்டாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 அதை வைக்க மாட்டாங்க, விண்டோஸ் 12 அப்படின்னு வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன்றும் இல்லை விண்டோஸ் 8 வச்சுக்கிறோம், விண்டோஸ் 8.1 இருக்குது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 9 பதிலாக விண்டோஸ் 10 வச்சுருக்காங்க. அந்த மாதிரி விண்டோஸ் 11 அப்படின்றத ஸ்கிப் பண்ணிட்டு விண்டோஸ் 12 அப்படின்றது வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வந்து ஒரு ஓஎஸை அண்டர் டெவலப்மெண்ட்டில் வச்சுருக்காங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10X அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓஎஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ரிலீஸ் பண்ணும்போது லேப்டாப்பில் தான் கொடுக்குறாங்க, அதாவது கம்ப்யூட்டரில் நம்மளுக்கு அவ்வளோக்கும் கிடைக்காது இந்த ஓஎஸ். ஆனால் இந்த ஓஎஸ் வந்து லேப்டாப்னே கஸ்டமைசேஷன் பண்ண மாதிரி இருக்கும், அது அவங்க தனியாக வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசைன் வச்சுருக்காங்க அந்த லேப்டாப்பும். அப்போ நிறைய பேருக்கு இப்போ சிங்கிள் ஸ்க்ரீனில் ஒர்க் ஆகாதா, ஏன் சாதாரண லேப்டாப்பில் ஒர்க் ஆகாதா அப்படின்னு கேட்பீங்க, சாதா லேப்லேயும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து சாதா ஸ்க்ரீன், அதாவது சிங்கிள் ஸ்க்ரீனுக்கு தான் இவங்க வந்து கொடுப்பாங்க. இந்த ஓஎஸை வந்து அதில் டெஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா, சூட்டபிளாக இருந்துச்சு அப்படின்னா டிவல் ஸ்க்ரீன் நெக்ஸ்ட் ப்ராசஸ் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓஎஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மொபைல் மாதிரியே இருக்கும். ஏன்னா அது பார்த்திங்கன்னா வர்ற பிசி எல்லாமே ஓஎஸ்லாம் பார்த்திங்கன்னா மொபைல் மாதிரி மாற்றிட்டு இருக்காங்க. ரொம்ப ஈஸியாக அசஸ் பண்ணணும், ஈஸியாக இருக்கணும், எல்லாமே சூப்பராக இருக்கணும், மொபைல் மாதிரி அந்த ஹேண்ட்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஓஎஸ் பார்த்திங்க அப்படின்னா லேப்பில் டிவல் ஸ்க்ரீன் ஓஎஸ் அப்படி அந்த ஃபார்மேட்டில் தான் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லேப் இருக்கும், அதில் நடுவில் ஒரு ஹின்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஜாயின்ட் மாதிரி இருக்கும், ரெண்டு சைடும் ஒரு டேப்லெட்டை ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் இந்த லேப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஸ்க்ரீன் இருக்கும், டியூவல் ஸ்க்ரீன் அப்படின்னு போடுவாங்க. இந்த லேப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டச் அப்படின்னு சொல்லலாம், எல்லாமே டச்சில் அசஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் டேப்லெட் இருக்கிற மாதிரி சொன்னீங்களா, இந்த சைடு ஒரு டேப்லெட், இந்த சைடு ஒரு டேப்லெட், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு டேப்லெட் மல்டி டாஸ்கிங் மாதிரி பண்ணிக்கலாம், இந்த சைடு டேப்லெட்டில் வேறு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சைடு டேப்லெட்டில் வேறு ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம், ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் ரன் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க அதெல்லாம். இது என்ன கர்னல் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் கர்னல் டைப்ஸ் இருக்குது, இது வந்து ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிசி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டேப்லெட் பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ச் வரும், அந்த ஸ்க்ரீன் ஒரு சைடு ஸ்க்ரீன் வந்து 9 இன்ச், இந்த பக்கம் ஒரு 9 இன்ச் ஸ்க்ரீன். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து நடுவில் ஒரு ஹின்ச் மாதிரி இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம், திருப்பி நம்ம வந்து அதை கழட்டி கூட மாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இது வந்து Win32 ஆப்ஸையும் சப்போர்ட் பண்ணும், அதாவது உங்கள் பழைய சிஸ்டமில் இருக்க ஆப்ஸையும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்டோஸ் 10X இந்த டெல், லெனோவா, எஸ்எஸ், ஹெச்பி இந்த மாதிரி நிறையா ப்ராண்ட் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க வெளியே விடுறதுக்காக. டக்குனு இவங்க வந்து யார் ஃபஸ்ட்டு வாங்கி யார் வெளியே விற்கிறா அப்படின்றதுக்காக எல்லாமே போட்டி போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா லெனோவா வந்து ஏற்கனவே ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்காங்க. இவங்க ஒரு லேப்டாப் போட்டுருக்காங்க, ஒரு மாடல் வச்சுருக்காங்க, அதாவது லெனோவா ThinkPad X1 Fold அப்படின்னு ஒரு லேப்டாப் வச்சுருக்காங்க. இது நீங்கள் நெட் சர்ச் பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஃபோல்டு டுவல் ஸ்க்ரீன் வச்ச மாதிரியே இருக்கும், இதில் இந்த ஓஎஸ் போட்டால் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இவங்க டிசைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டுவல் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் அட்டாச் பண்ணிக்கும் ஒரு ஹின்ஸில் அப்படின்னு சொன்னால. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சைடும் தனியாக கழட்டி ரெண்டு டேப்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படி மடக்கி வச்சு ஒரு டென்ட்டாகவோ இல்லை புக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சாதாரணமாக வச்சு கீபேட் வச்சு லேப்டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டுவெல் டேப்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா விதமான யூசேஜஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க இதிலேயே. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், என்னடா கீபோர்டுன்றாங்க, இதில் கீபோர்டு எங்கே வைக்கிறது, ரெண்டுலேயுமே டச் ஸ்க்ரீனாக இருக்கே அப்படின்னு வச்சுருப்பீங்க. இவங்க வர லேப்டாப் பார்த்தீங்கன்னா இந்த டுவெல் ஸ்க்ரீன் லேப்டாப்புக்கு வந்து கீபோர்டு கிடையாது. இது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கீபோர்டு கொடுத்துருப்பாங்க, அதாவது நம்ம வச்சிருக்க கீபோர்டு மாதிரியே, அது எப்படி பிசியில் தனியாக எக்ஸ்டர்னல் கீபோர்டு இருக்குது அந்த மாதிரியே கீபோர்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் வயர் இருக்காது, ஜஸ்ட் மேக்னெட்டிக் இருக்கும், செம தின்னாக இருக்கும். அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சைடு அந்த டச் ஸ்க்ரீன் இருக்குங்களா, ஒரு சைடு அந்த டேப்பில், அதில் வந்து இந்த கீபோர்டை வைக்கணும். அதில் வச்சிங்க அப்படின்னா வந்து அதுவே மேக்னெட்டிக்காக இருக்கிறதுனால ஒட்டிக்கும். அந்த ஒரு சைடு டேப்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது குவாட்டர் ஸ்பேஸ் எடுத்துக்கும்,
மீதி இருக்கிற கொஞ்சம் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் போயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட தேவையில்ல. மீதி அந்த கொஞ்சம் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸு, இந்த ஷார்ட் ஆப்ஸு, இமோஜிஸு, இந்த மாதிரி நிறையா கர்சர் கூட அதிலே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து சூப்பராக கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கீபோர்டு வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஸ்லாம் தானாகவே சூப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கும், செமையாக கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர இதோட ஸ்டோரேஜ் சைஸ், ரேம், இந்த ப்ராசஸர் லெவல், அப்புறம் இந்த பேட்டரி கெப்பாசிட்டி இதெல்லாம் வந்து இவங்க இன்னும் மென்ஷன் பண்ணல. இது கேட்டுருக்கும் போதே எல்லாம் நினைப்பீங்க, ஓ அப்போ விண்டோஸ் 10X வரப்போகுது அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ தான் விண்டோஸ் 10 யூசர் வந்து இது அப்டேட் பண்ணால் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் தோணிருக்கும். கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் அவங்க வந்து நல்ல ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் 10 யூசர் வந்து அப்டேட் பண்ணால் விண்டோஸ் 10X கிடைக்கும் அப்படின்ற பேச்சே கிடையாது. இது விண்டோஸ் 10X தனியாக ஒரு வாய்ஸ், நீங்கள் காசு போட்டு தான் வாங்கி ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான விஷயமும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்டி வைரஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லேப்டாப்புக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோட செக்யூரிட்டி சிஸ்டம் சூப்பராக அசம்பிள் பண்ணியிருக்காங்க, செம சூப்பராக கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணாதது வரைக்கும் லேப்புக்கு சேஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணவே நிறையா நம்மளுக்கு வைரஸ் ஏறாது, அந்தளவுக்கு இவங்க சூப்பராக அது பண்ணி தந்திருக்காங்க அந்த லேப்பில். இது மட்டும் இல்லாமல் மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் மெனு அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே எல்லா பிசிலையும் இப்போ வர பிசியில் விண்டோஸ் 10 எடுத்துக்கலாமே. நிறையா ஸ்டார்ட் மெனு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பாட்டமில் இருக்கும், அது கிளிக் கொடுத்தீங்கன்னா எப்போ போல் ஸ்டார்ட் வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஃபோன் மாதிரி நடுவில் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து அந்த டாஸ்க் பார் வந்து தானாக ஹைட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் மாதிரி வந்து நம்ம எப்படி சில ஃபோன்ஸ்லாம் கீழேருந்து இப்படி அப்வர்ட்ஸில் ஸ்வைப் பண்ணால் ஆப்ஸ்லாம் ஓப்பன் ஆகும், அந்த மாதிரி வந்து இதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டச் ஸ்க்ரீன் தானே, ஸோ ஸ்வைப் பண்ணால் அந்த ஆப்ஸ்லாம் காமிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டார்ட் மெனுவில் பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜினும் அதிலே இருக்குது, அதாவது நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோம்லாம் அந்த பார் வந்து இந்த ஸ்டார்ட் மெனுவிலே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்குது. ரீசெண்ட் ஆப்ஸ்லாம் அதிலே காமிச்சிடும் ஈஸியாக. இது மட்டும் இல்லாமல் இதில் என்ன அப்படி முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு அப்டேட் பண்ணாலும் சரி, இல்லை ஆப் அந்த பிசியில் யூஸ் பண்ணுற ஆப் அப்டேட்டாக இருக்கட்டும், இல்லை சிஸ்டம் அப்டேட்டாக இருக்கட்டும், எந்த அப்டேட் பண்ணாலும் ஜஸ்ட் 90 செகண்ட்ஸில் அப்டேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிசி ஸ்பீடாக இருக்கும், உங்கள் நெட்ஒர்க் கனெக்ஷன் அது வந்து செகண்ட் அப்படி சொல்லலாம். ஏன்னா அவங்க அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க வெப்சைட்டில். அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 90 செகண்ட்ஸில் ஆயிரும், அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா சூப்பரான விஷயம் இதில் இருக்குது, செம சூப்பராக கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த இமேஜஸ்லேயே பார்க்கலாம், நான் போடுற இமேஜஸில் செம சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ கூட நீங்கள் அந்த ஓஎஸை வந்து ஒரு இமுலேட்டர் நிறையா விட்டுருக்காங்க, அதாவது மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போய் நீங்கள் வந்து விண்டோஸ் 10X சிமுலேட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறையா இமுலேட்டர்ஸ்லாம் வரும். இந்த யூடியூப்பில் போடுறவங்க கூட அந்த மாதிரி இமுலேட்டர் தான் வச்சு போடுறாங்க. அது நிறைய பேர் வந்து ஓஎஸ் வாங்கிட்டேன், என்கிட்ட ஓஎஸ் இருக்குது, என்கிட்ட 21 ஓஎஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இமுலேட்டர் தான், அது ஜஸ்ட் ஒரு பேசிக், அதோட ஒரு சும்மா சிமிலர் டு தட் அந்த மாதிரி சொல்லலாம். நீங்களும் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போய் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து அவங்க பீட்டா வெர்ஷன் அந்த மாதிரி விட்டுருக்காங்க அந்த ஓஎஸை வந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் அக்கௌண்ட் கொடுங்க. ஸோ நான் போடுற எந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவும் நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம்.